ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் ஆஃப் பையிங் த கோல்ட் பாஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பீங்க, கோல்ட் பாஸ் வாங்கினா நமக்கு வந்து ஸ்கின்னு கிடைக்கும் அப்படின்னு மட்டும். ஆனால் அது மட்டும் இல்லை, கோல்ட் பாஸ் வாங்கினா நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட் பாஸ் வாங்கிட்டோம். கோல்ட் பாஸ் வாங்கிறதுல மெயினான அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரோ தான். இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க எல்லா ஐட்டமும் வந்து வேறு லெவல் ஐட்டம். இப்போ ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்த பிக்கர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிக்கரை நம்ம கிளிக் பண்ணால் என்னென்னா, நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு சீசன் முடிய சொல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் போனஸ் தருவாங்க. ஒரு 50 லட்சம் கோல்டு எலிக்ஸரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து டார்க் எலிக்ஸர் தருவாங்க. இதுவே நீங்கள் கோல்ட் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 லட்சம் இல்லை 2.5 கோடி கிடைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். அதே மாதிரி டார்க் எலிக்ஸர்னா 2.5 லட்சம் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அதிகமாக நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 20% லெஸ் ரிசோர்ஸ், அப்புறம் 20% டைம் வந்து 20% கம்மியாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறான அட்வான்டேஜ் நம்ம பில்டருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பில்டிங் கட்டுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்ம ஈகிள் நமக்கு மேக்ஸிமம் வந்து லெவல் 5 ஈகிள் நினைக்கிறேன். இந்த லெவல் 5 ஈகிள் நமக்கு போடுறதுக்கு எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி செலவாகும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சீசன் பாஸ், அதாவது கோல்டு பாஸ் இருந்ததுன்னா நமக்கு 20% டிஸ்கவுண்ட் வரும். 20% டிஸ்கவுண்ட் வந்தால் 2 கோடியில் 20% போனால் 40 லட்சம் அப்படியே போயிடும். 40 லட்சம் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி 60 லட்சம் இருந்தாலே போதும் இந்த ஈகிள் வந்து லெவல் 5 போடலாம். அதே நேரத்தில் ஈகிள் நம்ம போறதுக்கு வந்து 20 நாள் கிட்ட தேவைப்படும் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இந்த 20 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு 20% போயிடுச்சுன்னா 16 நாளே இந்த ஈகிள் வந்து பில்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செம் அட்வான்டேஜ். இன்னும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாலு பார்த்தீங்கன்னா லெவல் 14 லேருந்து லெவல் 15 வாலுக்கு போகிறதுக்கு நமக்கு நார்மலாக எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் செலவாகும். ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து 56 லட்சத்திலே போக முடியுது. 70 லட்சத்தில் அப்படியே 20% மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14 லட்சம் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 56 லட்சத்திலே லெவல் 16 வால் வந்து அப்கிரேட் பண்ணலாம். இது மூலிமா உங்களால் ஃபால்ஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து அப்கிரேட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சிறான பெனிஃபிட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசோர்ஸஸ் அதே மாதிரி தான். ரிசோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20% வந்து ரிடக்ஷன் ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து காஸ்ட் ரிடக்ஷன் ஆகும், டைம் ரிடக்ஷன் ஆகும். நான் எதில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லேபாரேட்டரியில் வந்து சொல்கிறேன். லேபாரேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒன்று வேணா உங்களுக்கு எடுத்து கூட காட்டினேன். இங்கே இருக்குது, ஓகே, லேப் வந்து இங்கே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேபி டிராகன் எடுத்துகிட்டோன்னு வச்சிங்களேன். பேபி டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு போகிறதுக்கு வந்து 150,000, அதாவது லெவல் 7 போகிறதுக்கு 1 கோடியே 50 லட்சம் தேவைப்படும். இப்போ நம்ம எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 20% மைனஸ் பண்ணால் நம்ம வந்து 30 லட்சம் அப்படியே போயிடும். அப்போது 1 கோடி 20 லட்சம் இருந்தாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேபி டிராகன் வந்து போட்டுக்கலாம். 30 லட்சம் கிட்ட மைனஸ் ஆகுது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 14 or 15 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 12 டேஸ் 9 ஹவர்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் தான். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசர்ச் வந்துச்சு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் வந்துச்சு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து ரிடக்ஷன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈ டிராகனை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு நமக்கு 4 நிமிஷம் சி, அதாவது பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் இப்போது என்னோடய ஈ டிராகனை ட்ரெயின் பண்ணுற டைம் நான் காட்டுறேன். ஒரே நிமிஷம் இருங்க, ட்ரெயின் ட்ரூப்ஸில் போயிட்டு ஈ டிராகன் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நான் 4 நிமிஷம் 48 செகண்டில் என்னால் ஈ டிராகன் வந்து ட்ரெயின் பண்ண முடியும். அதே நேரத்தில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 35,200, எனக்கு தெரிஞ்சு 40,000+ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 20% அப்படியே கம்மியானால் நமக்கு வந்து 35,000. அந்த மாதிரி நமக்கு ட்ரெயின் பண்ணுற ட்ரூப்ஸ்க்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரிடக்ஷன் ஆகும். இது வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக அப்படியே போய் உங்களோட ட்ரைனிங் இதில் போய் பார்த்தாலே தெரியும் எங்கே இருக்குது. ஆர்மியில் போய் பார்த்து குயிக் ட்ரெயினில் போய் பார்த்தாலே தெரியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இ-டிராக் ஆர்மி, இதோட 4th ஆர்மி இருக்குது பார்த்தீங்கன்னா. நார்மலாக என்னோடய இ-டிராக் ஆர்மி வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட ஆகும். இப்போ பாருங்கள், என்னால் 43 நிமிஷத்துலேயே என்னால் சீக்கிரம் ட்ரெயின் பண்ணி போக முடியும். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக்ஸ் போக முடியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ஜெம் டொனேஷன்றதுனால அது வந்து எப்போ உங்களுக்கு செம்ம அட்வான்டேஜாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாரெலாம் போக சொல்ல நீங்கள் வந்து பட்டுன்னு ஒரு ஜெம் கொடுத்து டொனேட் பண்ணிட்டு போயினாரலாம். அதே நேரத்தில் ஒரு சீஜ் மிஷின் வந்து நமக்கு வரது 20 to 30 மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன். 20 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாளில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யாருன்னா டொனேட் பண்ணால் ஒரே கிளிக்லேயே வந்து நீங்கள் சீஜ் மிஷினாக பட்டு டொனேஷன் பண்ணி கிளான்லேயே நான் தான்டா பெரிய டொனேஷன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் பீத்திக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சிறந்த அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு நார்மலாக நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா,
அந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி போடாதது எல்லாமே நார்மல் எல்லா பிளேயர்ஸுமே கிடைக்கும். இந்த மாதிரி போட்டது எல்லாமே கோல்ட் பாஸ் இருக்கவங்க தான் கிடைக்கும். இது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்ட் பாஸ் இல்லைனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பாருங்கள் அது கிளாக் போர்ஷன் அப்புறம் ஹீரோஸ் போர்ஷன் அது அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. ஹீரோஸ் போர்ஷன் பெருசு தான் இருந்தாலும் அதோட கீழே எவ்வளோ ஐட்டம்ஸ் நமக்கு இருக்குது பாருங்கள், மேஜிக் ஐட்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே ஆரம்பிச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போர்ஷன் நமக்கு ஆரம்பிச்சு பில்டர் போர்ஷன், பவர் போர்ஷன், லெபார்ட்ரி போர்ஷன், இது என்ன போர்ஷன், இது வந்து ரிசோர்ஸ் போர்ஷன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷவர் ஆஃப் அப்ஸ்டக்கல்ஸ், இதை நம்ம 50 ஜெம்முக்கு விற்றுக்கலாம். அப்புறம் புக் ஆஃப் ஃபைட்டிங், புக் ஆஃப் பில்டிங், புக் ஆஃப் ஸ்பெல்ஸு, ரூயின் ஆஃப் எலிக்சர், ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர், ரூயின் ஆஃப் கோல்டு எலிக்சரும் இருக்குது. அதை நான் என்ன கிளைம் பண்ண அன்கிளைமில் போய் பார்த்தா அது இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் ரிங்கும் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் ரூயின் ஆஃப் பில்டர் கோல்டும் வேறு இருக்குது. இவ்வளோ மேஜிக் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது வாங்குறது மூலமாக கிடைக்கும். நான் அப்படியே வந்து அன்கிளைம்புள்ள அப்படியே ஜம்ப் பண்ணால் இன்னும் நான் என்னென்னலாம் கிளைம் பண்ணன்றது கிடைக்கும். அதெல்லாம் ஏன் புக் ஆஃப் ஹீரோஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் முடிய சொல்ல புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் சாம்பியன் ராயல் சாம்பியனோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் பாஸ் மூலமாக கிடைக்கும். நார்மலாக என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்ட் பாஸ் வச்சிருக்க பிளேயருக்கும் கோல்ட் பாஸ் இல்லாத பிளேயருக்கும் வந்து மெயினான டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே சீக்கிரமாக அப்டேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணிட்டு முன்னாடி வந்துடலாம் நார்மலாக இந்த கோல்ட் பாஸ் வாங்காத பிளேயரை விட. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிடக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட் ரிடக்ஷனும் எல்லாமே ஆகுது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரிடக்ஷன் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தால உங்களால் பட்டு பட்டு பட்டுனு எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாகவே அப்டேட் பண்ண முடியும். மெயினாக வந்து வால்ஸ்லாம் நீங்கள் சீக்கிரமாக அப்டேட் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 70 லட்சம் குத்து நான் இந்த வால் போகிறதுக்கு 56 லட்சம்ன்ற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 லட்சம் எல்லா வால்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறையுது. அது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு சிறப்பான ஒரு அட்வான்டேஜ் தான். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட் பாஸ் வாங்குறது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அட்வான்டேஜும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராயல் சாம்பியன் அதாவது பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் சாம்பியனை வந்து அன்லாக் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஐடியா தான் இருக்கேன். சரி ஓகே, அப்படி நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து ஜம்ப் ஆயிடலாம். நரேஷ் கண்ணன் ப்ரோ, உங்கள் கிளானில் சேர்த்துப்பீங்களா? கிளானில் வந்து ப்ரோ நானாக எதுவுமே மெயின்டைன் பண்ணுறது ப்ரோ. மேக்ஸிமம் இங்கே டவுன் ஹால் 13 இல்லை 14 இருந்தால் கிளானில் ரெக்வஸ்ட் கொடுத்தா சேர்த்துப்பாங்க. மேக்ஸிமம் நான் கிளான் அவ்வளோ மெயின்டைன்லாம் பண்ணுறதில்ல ப்ரோ. ஸ்லீப்பி டைம் வித் கேஓ ஸ்பைக், தேங்க்யூ ஃபார் பிகமிங் அவர் மெம்பர் ப்ரோ. நம்ம மெம்பராக ஆனதுக்கு வாழ்த்துக்கள். நீங்களும் நம்ம மெம்பராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த மெம்பர்ஷிப் பட்டன் எடுத்துங்க. சரி ஓகே, ப்ரொமோஷன். அப்புறம் ஷான், ஆஃப்டர் டாக்கிங் அபவுட் இன்ஆக்டிவ் கிளான் அண்ட் அக்கௌண்ட் மீ, நான் ஒரு கிளான் ஸ்டார்ட் பண்ணி ஐ வில் ஜாயின் ஆல் மை 6 அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஐ வில் டெலிட் சிஓசி ஃபார் 60 டேஸ். ஷான் யார் சாமி நீ? மீ, நான் சொல்கிறத சீ, நீ சொல்கிறத நான் தெரிஞ்சிக்க வேணாமா ஷான்? என்னமோ பண்ணு. ஓகே, நம்ம சொல்கிறத நம்பிக்கை இல்லை. நான் கண்டிப்பாக பண்ணுங்க ப்ரோ. கார்த்திக் கௌஷல் ப்ரோ, ஓகே. வாதி டிஜே எடிட்ஸ், ஃபஸ்ட்டு வாரில் ஷான் ப்ரோ 3 ஸ்டார் போடுறான் ஆஃப்டர் ஃபஸ்ட் வார் வியூவர்ஸ். ஓகே ஓகே, உங்களுக்கு கால் உடஞ்சிருக்கு பரவாயில்ல. ஓகே, செகண்ட் வார் ஷான் ப்ரோ 3 ஸ்டார் போடுறோம், போட்டே ஆகிறோம், போடுறோம், 3 ஸ்டார் பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆஃப்டர் செகண்ட் வார் டோன்ட் ஃபீல் ப்ரோ, டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். ஓகே, 3rd, 4th, 5th வார் ஷான் ப்ரோ ட்ரிபிள் போடுறேன். வியூவர்ஸ் காண்டாகிட்டாங்க, ஏன்னா நம்ம இதுலேயுமே போடலை. 6th வார் ட்ரிபிள்க்கு ட்ரை பண்ணுறோம். வியூவர்ஸ் ரெடி வித் த டிஸ்லைக் பட்டன். ஆஃப்டர் வார் வியூவர்ஸ், எப்போ எப்பா வேர்ல்ட் மிராக்கிள் ரைட்டர்ஸ், 7வது அதிசயம் நடந்துருச்சு, எழுதி வச்சுக்கோங்க ஷான் ப்ரோ கிளான்மஸ். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6th வாரில் வந்து 3 ஸ்டார் போடுறது வந்து 7வது அதிசயமா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 7 அதிசயம் தானே இருக்குது, 8வது அதிசயம் தானே, பாட்டிலே அப்படி தானே வரும், உலகில் 7 அதிசயங்கள் வாய்ப்பேசும் பூவேணி 8வது அதிசயமே அப்படின் தான் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி 7 அதிசயம் இருக்குது, 8வது அதிசயம் தான் அவர் சொல்கிறார் நினைக்கிறேன். சரி ஓகே, கமெண்ட் செக்ஷன் இதோட முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வாரட்டா உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.